பாருங்களேன். நான் எப்படி சீக்கிரமா வரேன், நீ என்னமா நீ இது வேணாண்டா, இது ரொம்ப குட்டியா இருக்குதுல்ல. அவ்வளோதாங்க, இப்போ சாக்லேட் வந்து ரெடி. நமக்கு பிஸ்கெட் சாக்லேட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து சாயந்தரத்துலேருந்து தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து வீட்டு வேலை தான், சரியான வீட்டு வேலை. ஏன்னா மேலே இருக்கிறது எல்லா பாத்திரத்தையும் கீழே எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் மேலே அட்டாரில் அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் அந்த இடம் அந்த பாத்திரம் இருந்த இடத்த வந்து இப்போ வந்து எல்லாம் எடுத்து காலையிலேயே வந்து எல்லாம் நார் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் நான். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் வசந்தி இருக்காள், அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் உடனே சொல்லுவீங்கன்னு நல்லா தெரியும். வசந்தி வந்து அந்த வேலைலாம் செய்ய வைக்க மாட்டேன், ஏன்னா வீடு கூட்டி விளக்கு பாத்திரம் கழுவுறதுக்கே சரியாக போயிடும் அவளுக்கு டைமு. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைலாம் செஞ்சாக்கா அவளுக்கு ரொம்ப டைம் ஆயிடும், அதனால் அந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். எல்லாமே அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து அந்த துடைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே நானே பார்த்துருவேன். இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக எனக்கு அதே வேலையாக போயிடுச்சு எனக்கு, அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. லஞ்சே செய்யலை நான், சொல்ல போனாக்கா ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டாச்சு சாப்பாட்டுக்கு, அப்போ தான் இந்த வீட்டு வேலையை பார்க்க முடியும். அதனால் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, விகாஸ் தம்பியும் வந்துட்டான். வந்ததும் வந்து மேலே வந்து நான் இந்த துடைக்கலாம் துடைச்சதெல்லாம் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்தேன். தம்பி வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க வந்துட்டார். நீங்களே பாருங்களேன், நான் எப்படி சீக்கிரமாக வரேன், நீ என்னமா நீ எங்கள் என்னங்கம்மா அப்படிங்கிறான். 1, 2, 3 என்ன சொன்னில்ல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரேன் நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறான். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு, எங்கடா தண்ணி கிடைக்கும் போய் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டே இருக்கேன். சரி வாங்க, நான் இப்போ வந்து எந்த கபோர்டு நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மேலேருந்து ஒரு ட்ரிப்பு நம்ம வீட்டை கீழே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த பெட்ரியா பூ பாருங்கள், இப்போ நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஈச்ச மரத்து மேலே அப்படியே ஃபுல்லாக ஏறி அது அங்கங்கே அங்கங்கே கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. மாமரமும் வந்து நிறைய பூ வச்சுருக்கு பாருங்க, ஃபுல்லாக பூ வச்சிருச்சு வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற மாமரமும். இப்போ நம்ம அந்த சோளக்கருதுக்கிட்ட தான் போய் நம்ம சோளக்கருதுக்கு கவர் போட போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக குருவிலாம் கொத்த ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இந்த ட்ரிப்பும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் போய் நம்ம கவர் போட்டுட்டு வந்துடலாம். இன்னும் அந்த பாக்கு தோப்பும் நம்ம இன்னும் ஓட்டாமலே வச்சுருக்கோம், நாளைக்கு தான் ஓட்ட ஆரம்பிக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த கபோர்டு தான் அந்த கபோர்டு, இப்போ தெரியுதுங்களா, மேலே மொட்டை மாடியில் ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். இதில் தான் பாத்திரம்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த கபோர்டில் வந்து என்ன வைக்கலான்னு இருக்கேன்னா, தலைவாணிங்க பெட்ஷீட்டுங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற தலைவாணி பெட்ஷீட்டு இது எல்லாத்தையும் இங்கே மேலே தூக்கி அடுக்கிடலாம், இதில் அடுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பெட்ஷீட்டுங்க அதிகமாக இருக்குது, பெட்ஷீட்டுங்க தலைவாணிங்கலாம் இருக்குது. அதை நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது அந்தந்த ரூமில் வச்சா அது போய் கொசுலாம் அண்டிக்குது அந்த இடத்துல. அதனால் இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸு கபோர்டில் வச்சு சாத்திடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ரெண்டாவது என்னுடைய சாரீஸு, ரஃப்யூஸுக்கு கட்டுறோம் இல்லைங்களா, அந்த சாரீஸெல்லாம் இந்த மாதிரி பேக் கவர் போட்டு வச்சுருக்கேன். இந்த கவருங்கள்லாம் அங்கே அடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த பெட்டிலையும் கவர் போட்டு வச்சுட்டேன், இந்த பெட்டிலையும் கவர் போட்டு வச்சுட்டேன், ரெண்டுமே அடுக்க போகிறேன். இது மாதிரி பாக்ஸுங்க தான் இப்போ நானே தயார் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ்லாம் இந்த பாக்ஸில் வந்து இது மாதிரி நீட்டாக அடுக்கி எடுத்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பெட்டு மேலே எவ்வளோ பெட்ஷீட் இங்கே போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்க, இப்படி வந்து போட்டு வச்சுருக்கமே ரூம்பே வேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பெட்ஷீட்டுங்க தலைவாணிங்க எல்லாத்தையும் அந்த கபோர்டில் நீட்டாக அடுக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீட்டாக அடுக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த துணிங்கெல்லாம் வந்து எங்கள் ரெண்டு பொண்ணுங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்த துணிங்க. இதெல்லாம் எதெது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க வயசு பொண்ணுங்களுக்கு கொடுத்துர்லாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். யூஸ் பண்ண முடியாதெல்லாம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுற கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அது மூட்டை கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறது இங்கே இந்த ரூம் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஆக்கி வச்சுட்டேன், அதனால் இந்த ரூமை நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து இப்போ கெஸ்ட்டு வந்து தங்குற மாதிரி இந்த ரூமை ரெடி பண்ணிக்கலாம்
அப்படிங்கிற ஐடியாவில் தான் இப்போ இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாத்தையுமே எடுத்து கொண்டு இந்த கபோர்டில் அடுக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அதனால தான் மெயினாக இதில் இருந்த பாத்திரத்தெல்லாம் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணேன், மாற்றி வச்சிட்டேன். சரிங்களா, இப்போ இதை மாற்றிட்டு இதெல்லாம் அடுக்கிட்டு ஒரு ட்ரிப் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சோளக்கரதை பார்க்க வந்தாச்சு. சோளக்கரது பாருங்கள், நல்லா பூட்டை வாங்கிருச்சு, நல்லாவே பூ பூத்து பூட்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கவர் போடாமல் விட்டோமாக்கா எல்லா குருவிங்களும் சாப்பிட்ருங்க, கொஞ்சம் கூட மீதி இருக்காது நமக்கு. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் கவர் போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வேணாண்டா, இது ரொம்ப குட்டியாக இதில் இப்போ கயிறு கூட கட்ட கட்டாதில்ல தம்பி. ம், ஏன்னா இப்போ கயிறு கட்டாலும் இன்னும் பெருசாக வரல. ஆ, போதும், இதே சந்தில் சொல்லிக்கிட்டேன். கொண்டா கவர் கொடுக்க, நான் எடுத்துக்கிறேன். கொடு. இப்போ நம்மளுடைய சோளக்கருது எல்லாமே வந்து சொக்கா போட்டுக்கிட்டாங்க, எல்லா கவர் போட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. எல்லாருக்கும் போட்டாச்சு. என்ன கை கால்லாம் நாங்கள், எங்களுக்கு சொனை தான் ஏறிக்கிச்சு. அப்படியே அப்படியே உள்ளே போனால் கழுத்த கையை எல்லாத்தையும் அப்படியே கீறி கீறி விட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வந்து கொஞ்சம் தானே செடிங்க, இந்த கொஞ்சம் செடிங்களுக்கு போட்டு விட்டாச்சு இப்போ கவர். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கெலாம் போடலை, ஏன்னா கொஞ்சம் பெருசாகட்டுன்னு. நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி தான் சொருகி தான் விட்டுருக்கேன், கட்டலாம் இல்லை, சும்மா சொருகி மட்டும் விட்டுட்டேன். இது மாதிரி வந்து கம்மியாக போட்டிருக்கிறீங்களும் சரி, தோட்டம் ஃபுல்லாக போட்டிருந்தாலுமே இது மாதிரி கவர் போட்டால் மட்டும்தாங்க குருவிங்கிட்டேருந்து காப்பாற்ற முடியுது. அதனால் இது ஒரு நல்ல ஐடியா. இது மாதிரி தோட்டமாக வச்சுருக்கிறீங்க, இது மாதிரி வந்து கவர் போட்டு காப்பாற்றிக்குங்க உங்களுடைய சோளக்கருதை. பயங்கரமாக முகம் வந்து டயர்டாக இருக்குல்ல. காலையிலேயே வந்து சேலம் போயிட்டு வந்தோம், காலையில் ஏர்லியராகவே கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு இப்போ மதியம் ஆயிடுச்சு, இப்போ 3 மணி ஆக போகுது, இப்போ தான் வந்தோம் நாங்கள். இப்போ வந்து என்ன, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை எனக்கு. ஏன்னா இன்றைக்கி 5 மணிக்கு வந்து விகாஸ், சர்வேஸு, சகானா 3 பேருக்கும் அவங்க ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் எங்களை வர சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, போகும்போது நம்ம எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா, அதனால் சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று, ஒரு பிஸ்கெட் மாதிரி ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு, சாக்லேட் பிஸ்கெட் மாதிரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு, கூட வந்து பன்னீர் சப்பாத்தி கொஞ்சம் செஞ்சு கொண்டு போயிடலாம், ஏதாவது ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு போனோமா அப்படியே நம்ம கையில் கொடுத்துட்டோமா உருட்டி அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அக்கா மத்தியானம் போனாங்க, அவங்க என்ன சாப்பிடல எதுவுமே, ஏன்னா சாயந்தரம் டைம் களைச்சி போயிடுவாங்க, அதனால் ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த பன்னீர் வச்சு கொஞ்சம் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ஒரு சப்பாத்தி கொஞ்சம் சுட்டுட்டு கூட வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து நம்மளே வீட்டில் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களும். ரொம்ப ஈஸியானது தான், ஏதாவது தேவைன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதாவது செஞ்சுட்டு நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம கபோர்டு நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெகுலராக நாங்கள் போத்திக்கிற பெட்ஷீட்டுங்க, பெட்டுக்கு மட்டும் கீழே விரிக்கிற பெட்ஷீட்டுங்க, போத்திக்கிற பெட்ஷீட்டு இதெல்லாம் இதெல்லாம் போத்தாமல் புது பெட்ஷீட்டுங்க கொஞ்சம். இதுக்கப்புறம் இது வந்து ஏசி ரூமில் ரொம்ப குளிராக இருந்தால் போத்திக்கிறோம்ல அந்த மாதிரி பெட்ஷீட்டுங்க. இது எல்லாமே வந்து என்னுடைய சாரீஸு, 1-6 மாதம் இதெல்லாம் பேக்கில் வச்சுருவேன், கீழே இருக்கிற சாரீஸை கட்டுவேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்கிறத மாற்றி கட்டிக்குவேன். இங்கே இருக்கிற இந்த பேக்கில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு போய் வச்சு கட்டிக்குவேன். இதுதான் வந்து என்னுடைய மெத்தேடு. இது வந்து பாப்பாங்களுக்காக இந்த பேடு தைக்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிற பீஸ் துணி அது. இது வந்து தைக்காத துணிங்க. வர்ஷா குவினிசாக்கெலாம் நான் வந்து சுடிதார் டாப்லாம் தைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த டாப்புங்க ஆனால் தைக்காமல் இருக்குதுன்னு அந்த பீஸ்லாம் தைக்காத பீஸுங்க, பயன்படுத்தாத புது பீஸுங்க. இது எல்லாமே ப்ளவுஸ் பீட்டுங்க, என்னுடைய சாரிக்கு வந்த ப்ளவுஸ் பீட்டுங்க. சாரீல இருக்கிறத நான் தைக்க மாட்டேன் இல்லைங்களா, அதனால் சாரீல இருக்கிறத தைக்காமல் அதுவும் இல்லாமல் நான் யாராவது வீட்டுக்கு வந்தால் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிற ப்ளவுஸ் பீட்டுங்க, எல்லாம் புது ப்ளவுஸ் பீட்டுங்க தான் இங்கே வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் மேட்சிங் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நைட்டிஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டு,
பாவாடையும் இந்த நைட்டியும் வச்சுருக்கேன். இதுவும் வந்து மடித்து வச்சுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு வீட்டு கீழே இருக்கிற நைட்டிஸ் எல்லாம் போடுவேன், அப்புறம் கொண்டு வந்து இங்கே மாற்றி வச்சுட்டு இங்கே போட்டுக்குவேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான், என் வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம காஸ்ட்லியாக நைட்டி எடுக்கிறோம், அது வந்து ஃபேட் ஆகாது அந்த நைட்டியெல்லாம். ஆனால் ரெகுலராக அதையவே போட்டுட்டு இருந்தால் பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக ஒரே மாதிரி போடுறாங்கன்னு தெரியும். அதனால் ஒரு 5-6 நைட்டி வந்து கீழே வச்சிருவேன், மீதி எடுத்து மேலே வச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மேலே வச்சுட்டு இங்க இருக்கிறத எடுத்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி மெத்தட் வச்சிருக்கேன் நான். அடுத்தது கீழே ஃபுல்லாவே தலைவாணி தான். ஏன்னா எல்லாம் பிள்ளைங்க பசங்களாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தலைவாணி தான் வச்சுக்கிதுங்க இல்லைங்களா, அதனால தலைவாணி தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எங்க வீட்டில். அது அப்புறம் பித்தளை பாச விளக்குக, அப்புறம் எங்களுடைய போட்டோங்க, நாங்கள் இது வரைக்கும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் அந்த பேக்ல போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இந்த கீழ் செல்ஃபில் கீழே வச்சிருக்கேன். இது எல்லாமே முடிஞ்சது. மேலே இருக்கிறதுல பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே அதுலேயே வச்சுட்டேன், அது எடுக்கலை. சரி, நாம் அதெல்லாம் கொண்டு போய் அங்கே போட வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்படி தாங்க நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எப்பவுமே வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கபோர்டு கட்டாயம் தேவை. ஏன்னா இந்த மாதிரி தலைவாணிங்க பெட்ஷீட்டுங்கெலாம் வைக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம அதையும் அங்கேயும் இங்கேயும் போடுறதா போயிடும். இந்த இடமும் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக ஆக்கிட்டேன், ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துட்டேன் பாருங்கள். இங்கே இருக்கிறது எதுவுமே கிடையாது இந்த ரூமில் இருக்கிறது. இந்த பிஸ்கெட் வச்சு தான் தம்பிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிஸ்கெட் இது மாதிரி சின்ன சின்னதாக நுணுக்கி எடுத்துக்கலாங்க. இதோடு இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா சாக்லேட்டுக்கு போட்டு அப்படியே பரட்டி வைக்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பட்டர் ஒரு 150 கிராம் வந்து அப்படியே மெல்ட் பண்ணிட்டேன். அப்படியே இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சேர்த்த வேண்டிய பொருட்களை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பட்டரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். இதுதான் வந்து சாக்லேட் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும், அந்த க்ரீம்னஸ் கொடுக்கும், அப்படியே க்ரீமியாக இருக்கும். அதுக்கு தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா முதல்ல கட்டியில் நல்லா கலந்துக்கலாம். இது வந்து மில்க் மெய்டு வந்து ஒரு 1/2 பாக்ஸ் 1/2 டப்பா இருக்குது என்கிட்ட. இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட, இருக்கிறத அப்படியே சேர்த்திடலாம் அப்படின்ட்டு. உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்திக்கங்க, 3/4 டப்பா போடுறதுனாலும் போட்டுடலாம், இல்லை 1/2 டப்பா வேணாலும் போதும். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு நம்ம 1/2 டப்பா போதும் அப்படின்ட்டு தான் நான் 1/2 டப்பாவோட வச்சுட்டேன். அப்படியே நல்லா கலக்க பாருங்கள், அப்படியே க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இதையும் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. எல்லாம் பிஸ்கெட் எல்லாமே இதில் கலந்து கொடுக்குற மாதிரி அப்படி கலக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஒரு 20 பிஸ்கெட் இருக்குங்க, அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதாவது ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்படி இதாயிரும். இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து பட்டர் ஷீட்டு போட்டிருக்கேன். இந்த ஷீட்டுக்குள்ளார நம்ம இப்போ நம்ம இதை கலக்கி வச்சது நம்ம இதை போட்டுடலாம். இப்போ இந்த சாக்லேட்டுக்கு மேலே நம்ம ஒரு பட்டர் ஷீட்டு போட்டுடலாங்க. அவ்வளோதான், இதை அப்படியே வச்சு மூடி வச்சு இப்போ கொண்டு போய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜே வருது. இப்போ அடுத்ததான் நம்ம சப்பாத்தி சுட்டுறலாம். சப்பாத்திக்கு மாவுலாம் பிணைஞ்சு வச்சுட்டேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி. கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதனால் ஃப்ரெஷ்ஷான தழையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அதை கூட சேர்த்து அப்படி பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். இதுக்கு பன்னீர் வந்து ஒரு பாக்கெட் பன்னீர் நல்லா திருகி வச்சுட்டேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, கருவேப்பிலையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுற வேண்டியது தான். என்னங்க சாப்பிட்டுக்கிறீங்க, அப்படி சாப்பிட்றது அப்படி வாய அப்படி நிறுத்திக்கிட்டாரு. சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து விகாஸ் கொண்டு போகிறதுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ். இன்னைக்கு வந்து முலாம்பழத்தை இப்போ தான் ஜூஸ் போட்டு எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருக்குறோம் முலாம்பழத்தை. ஏன்னா போனதும் பசங்கள்லாம் வருவாங்க பக்கத்தில், அவங்க கொஞ்சம் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி ஒரு 10 சப்பாத்தி சுட்டுட்டு போனோமா ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டுருப்பாங்க. அதனால் இது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடுறேன்.
இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம். வெங்காயம் பாருங்கள் சாப்பரில் வந்து நல்லா நைஸாக பொடுசெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்தளவுக்கு நம்ம பொடுசெல்லாம் கட் பண்ணமா தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்கில் போட்டு நம்ம பேக் பண்ணும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய், அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் சேர்த்திக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கூட வந்து சீரகப்பொடி, மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க சேர்த்திக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கலாம். ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு நான் சேர்த்திக்கல. இப்போ வந்து கூட கொஞ்சம் க்ரீமியாக இருக்கட்டுங்கிறதுக்காக பட்டர் சேர்த்துனேன். பட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம திருகி வச்சுருக்கிற பன்னீரை வந்து அது கூட சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுத்துட்டோமாக்க அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ஒரு 10 சப்பாத்தி சுட்டு வச்சிட்டேன். சரி ஆளுக்கு ஒன்றா கொடுத்துர்லான்னு. இதுக்கு வந்து கூட வந்து சைட் டிஷ் வந்து சாஸ் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாக்லேட்டு நமக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டே பார்த்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் அந்த மில்க் மெய்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுருங்க. இவ்வளோ பெருசு வேண்டாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோமாக்கா நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து வர்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் கொண்டு போனால் என் பையனுக்கு வந்து ஆஹான்னு இருக்கும். அம்மா ஊர்லேருந்து வந்து என்னென்னலாம் செஞ்சுட்டா பாரு அப்படின்னு. அதுவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். ஆ எங்கள் அம்மா பாருடா அதை எடுத்து வந்துக்குது இதை எடுத்து வந்துக்குது அப்படின்னு. அவ்வளோதாங்க. பிஸ்கெட் உள்ளார இருக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கும். இன்னொரு பீஸ் சாப்பிட்டு போட்டா சாப்பிட்ற கையில்படுறா. அவ்வளோதாங்க. இப்போ சாக்லேட் வந்து ரெடி. நமக்கு பிஸ்கெட் சாக்லேட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்டு மீதி வந்து பிஸ்கெட்டுங்க வைக்கிறாங்க பாருங்க குழந்தைங்க, அந்த பிஸ்கெட்டுங்களை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு என்ன நல்லா இனிப்பாக இருக்கணும், சாக்லேட் வாஸ் அடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இது ஒரு மூடி போட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து முலாம்பழ ஜூஸு. ஏன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால இவ்வளோ கலராக இருக்குது. கூட வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால தான் கலராக இருக்குது. ஏன்னா வெறும் முலாம்பழம் மட்டும் கொடுத்தமாக்கா சல் ஒன்றுமே டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. முந்திரி ஊற வைக்காம பாதாம் ஊற வைக்காம விட்டேன், அதனால் வெறும் பேரிச்சம்பழம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இதையும் ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். பாட்டில் பத்துமா? பத்தலைன்னா இன்னொரு பாட்டில் போட்டு வந்து தான் ரெண்டு என்னடா இப்படி மேக்கப் மைய வர மண் எல்லாம் மைய எல்லாம் அமைஞ்சு போச்சு அணைஞ்சு போச்சு வரா மிக கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
செய்பவர்கள் கூட கெட்டு போவார்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். காக்கை கூட்டத்தோட சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நீங்க எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாக்ன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.